சிட்டிங் சைஸா இருக்கு. ரெடியா? ரெடியா? பயப்படாதீங்க முதல்ல, நான் இருக்கல. இறங்க அம்மா, இறங்க போ, சீக்கிரம் லேண்டாவு. எப்படி போடுவாரு பக்கி? அம்மா எப்படி ஜம்ப் பண்ண மாட்டியா அம்மா? உனக்காவது மாலை போட்டு மரியாதையா நிக்க வச்சிருக்காங்க. என் நிலைமையை பாத்தியா என்னன்னு எனக்கு தெரியல. மூடிட்டு போடான் சொல்லிருக்கணும். அது சொல்லிருச்சு. உங்க வேகத்தை கொண்டு அதுல காட்டப்படாது. அப்புறம் எனக்கு இதுல கிழிச்சிட்டு அதுல கிழிச்சிட்டு டிஞ்சர் வாங்க கூட காசு தர மாட்டேன். அதை மனசுல வச்சுட்டு வேலையை சாதாரண பூ கூட உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் மலர் வளைய மாதிரியே தெரியுது. வச்சிருவா? கொஞ்சம் சும்மா இருறா. அங்க பாருங்க, பயமுறுத்தாதீங்க. இந்த கல்யாண விருந்து காலத்துக்கு பேசப்படணும். நல்லபடியா செஞ்சு கொடுங்க. சிறப்பா இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு அஞ்சு இட்லியும் கொஞ்சம் கெட்டி சட்னி கொடுங்க. சரி, பயங்கர பசி. கொஞ்சம் வாங்க. என்ன வேற என்ன இருக்கு? வேற என்ன வேணும்? ரெண்டே ரெண்டு ஆப்பம் வைங்க. பழையபடி ஆப்பமா? அட பாவியா, கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒரு பெரிய தப்பால. ஹலோ, ஆப்பம் கேட்டேன். வரும் ஆப்பம் வரும். பார்த்து வரட்டும். எல்லாருக்கும் வாங்க, வாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சு நாம நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் பந்தியில யாரும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஹலோ, ஆப்பம் என்னாச்சு?
இந்த வரதுல ஆப்போ வா வா போய் தொலைத்த பக்கம் வராது சொல்லிட்டாமா அடுத்த கல்யாணத்துல எங்கயா பந்தில பார்த்தேன் பாயசத்துல பாயசம் வச்சு கொடுப்புற ராஸ்கில் சொல்றா ஒரு ஒரு மணி நேரம் அந்த பரணுக்கிழ பத்து நான் தூங்க போறேன் தேவையில்லாம அந்த மோலாளிக்கு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க சரிடா இதான் சொல்ற அப்புறம் மாட்டி விட்டுறேன் எக்ஸ்கியூஸ் மீ அஞ்சய் என்ன வேணும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா இல்ல சொல்லுங்க கல்யாணம் பண்ண விட நீங்க தாங்க சூப்பரா இருக்கீங்க அப்புறம் கல்யாணத்துக்கு சமைக்க வந்தவன் வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க நான் கூட நிறைய ஐக்கு கவிதைலாம் சொல்லுவேங்க உங்களை பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா சொல்லுங்க ஒரு பூந்தோட்டமே பூ கொண்டு செல்கிறதே மச்சான் அந்த பொண்ணு அப்படி சிரிச்சிட்டு போகுது அதெல்லாம் ஒரு தனி கலை மச்சான் இந்த ஐடியா நமக்கு ஏன் தோணல உங்களுக்காக ஒரு கவிதை கூட எழுதி வச்சிருக்கேன் ஒரு பால் வண்டியே பால் டம்ளரை கொண்டு வருது நான் ஒரு கவிதை சொல்லட்டுமாடா பாஸ் நீங்களமா சொல்லுங்க ஒரு காண்டாமிருகம் காதை பறி கொடுத்தது அப்படி ஒன்னும் பறி கொடுக்கலையே இப்ப கடிப்பண்டா நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை காதை காண ஏழையா இல்ல கல்யாணம் விட்டு வந்தமா காய்கறி விட்டுமான்னு இருக்கணும் என்ன அதை விட்டுட்டு பொம்பளை பிண்டால போய் கவிதையை சொல்றேன் கழுதையை சொல்றேன்னு ஒரு காதை பறி கொடுத்து வந்துட்டு நிக்கிறே யா முலாலி சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு முலாலி கன்ஃபார்ம் தான் இலங்கு பாரு இன்னொரு காது இருக்கு அதையும் எவ்வளோ போய் கவிதையை சொல்லணும்னு காவு கொடுத்து விடாதேனா சாம்பார் அடுப்பில் இருக்கு மலாலி விளங்குன மாதிரி தான் இன்னைக்கு செவிட்டு போய் உள்ள சுத்தமாக அவுட்டு போல் இருக்க இந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த பிளானத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கல்யாணம் இந்தா ஏங்க எனக்கு எதுக்குங்க சென்ட் இப்போ இருக்கிற நிலைமையில எனக்கு சென்ட் தேவையா யோ சென்ட் இல்லையா மயக்க மருந்து மயக்க மருந்தா எனக்கு எதுக்கு இதெல்லாம் நேர போற அந்த பொண்ணு மூஞ்சில அடிக்கிற அத மயக்கம் போட்டு விழுகுது நான் தூக்குறேன் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க காட்டியான மாதிரி உடம்பு வச்சிருக்கீங்க கட்டுற மாதிரி கொஞ்சம் மூளை வச்சு கூடாதா இவ்வளவு பெரிய பில்டிங்ல அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த பொண்ணு மூஞ்சில எப்படிங்க மயக்க மருந்து அடிக்கிறது யோ அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் என்ன பிளான் எல்லாரும் நைட் ஆனா தூங்கிடுவாங்களா ஆமா நானும் தூங்கிடுவேன் நீயே தூங்குற உங்களுக்கு தூங்க சொன்னா அவரு நீயே தூங்குற அவர் சொல்ல முடியலையா குறுக்க பேசுன கொன்றுவேன் நீங்க பேசுறீங்க நான் பேசுவேன் சரி சரி பேசு நைட் ஆனா எல்லாரும் தூக்கிடுவாங்கல்ல நீ நேரா அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போற சூப்பர் போன தப்பா சொல்லுங்க அது நேரா அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போற மாப்பிள்ள சார் உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா வெளியே வெயிட் பண்றாருன்னு சொல்ற அந்த பொண்ணு என்ன பண்ணும் மாப்பிள்ளைய பாக்குற ஆர்வத்துல மெதுவா ஆசை ஆசையா பதுங்கி பதுங்கி வெளியே நடந்து வரும் நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள நிக்க வேண்டிய இடத்துல இருட்டுக்குள்ள மறைஞ்சு நிப்பேன் ஏங்க நீங்க வெளிச்சத்துல நின்னால இருப்பில் நிக்கிற மாதிரி இருக்கும் யோ சொல்ற மட்டும் கல்யா குறுக்க பேசினா கொண்டுருவேன் யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னா மேல சொல்லி ஏறுமே தேங்க்யூங்க யூ அந்த பொண்ணு மெதுவா நடந்து வருதா ஏன் பின்னாடி நீ மறைஞ்சு நிக்கிறியா அந்த பொண்ணு மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிற அது மயங்கி விழுகுது நான் தூக்குறேன் ஒருவேளை மயக்க முடியல ஏன்டா அவசரமா பேசுற உன்னை கேட்டங்களா இப்ப சொல்ல முடிச்சா ஒரு பெரியவன் சொல்லிக்கிட்டு குறு குறு குறுக்க பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு தடவை குறுக்க பேசுற அந்த ஆளை வச்சு கடிக்க வச்சு ஜாக்கிரத எப்படி சொன்ன சீன் ஆர்டர் எல்லாம் ஓகேவா சீன் ஆர்டர் எல்லாம் ஓகே ஆனா ஒருக்கட்டாகுமா என்ன காத்து நான் தான் ஒன் மோர் ரியாக்ஷன் ஆகும் இப்ப நேரா போறோம் பந்தில உட்காந்து சாப்பிடுற வேலையை முடிக்கிறோம் அதை முடிச்ச உடனே இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகே ஓகே அம்மா இப்ப முதல்ல என்ன பண்றோம் பழமை நான் வந்து அவன் கையில ஏதோ வித்தை வச்சு